வாவ் கண்டென்ஸ் மில்க் சேக்கலையா ரொம்ப ஆரோக்கியமா இருக்குது மாதிரி தெரியுது ஆமா இத வழக்கமாக்கிக்க முயற்சிக்கிறேன் ஆமா இந்த கண்டென்ஸ் பால காபி கடைகள்ல தடை செய்ய போறாங்களா ஓ இப்ப குரூப் சாட்ல பரவிட்டு இருக்க செய்தியை பத்தி சொல்றியா இந்த மாதிரி வதந்திகளை நம்பாதேன்னு எத்தனை தடவை உன்ட சொல்லிருக்கேன் சரி அது நீ நம்பல என்ன பரவாயில்ல இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டியா இப்போ நம்ம 55 வயசா இருக்கும்போது நம்ம மத்திய சேமை நிதியிலேருந்து பணத்தை எடுக்க முடியாது 70 வயசு வரைக்கும் காத்திருக்கணும் சில பேர் சொல்றாங்க 90 வயசு வரைக்கும் காத்திருக்கணுமா ஐயோ யார் சொன்னது மத்திய சேமை நிதியிலேருந்து உன் பணத்தை நீ திரும்பி எடுக்கிற வயசு இன்னும் மாறல அப்படியே தான் இருக்கு 55 வயசுக்கு அப்புறம் உன் முழு தொகையை நீ ஒதுக்கி வச்சிருந்தா நீ எப்போ விரும்பினாலும் உன் பணத்தை நீ திரும்ப எடுத்துக்கலாம் அப்ப கணக்குல போதுமான பணம் இல்லைன்னா என்ன செய்யறது அரசாங்கம் என்ன பணம் செலுத்த வைக்குமா இல்லை நண்பா நீ எந்த தொகையும் திரும்ப செலுத்த தேவையில்லை உன் கணக்கில் முழு தொகை இல்லாட்டினா கூட நீ 5000 வெள்ளி வரைக்கும் திரும்ப பெறலாம் உனக்கு சொத்து இருந்தால் இன்னும் அதிகமாக திரும்ப பெறலாம் ரொம்ப சிக்கலாக இருக்குது அதுக்கு 55 வயசில் மொத்த தொகையை எடுக்க விடலாமே அது இன்னும் சுலபமாச்சே நண்பா இப்போலாம் நம்ம அதிக காலம் உயிர் வாழ்றோம் அதனால இன்னும் அதிகமாக ஓய்வு கால சேமிப்பு நமக்கு தேவைப்படுது மேலும் ஒதுக்கி வைக்கிற இந்த சேமிப்புகளை மத்திய சேமை நிதி லைஃப் திட்டத்தில் நாம் சேர்றதுக்கு பயன்படுத்தலாம் இது மூலம் நீ ஒதுக்கி வைக்கிற தொகையை நீ முழுசாக பயன்படுத்தி முடிச்சிட்டா கூட எஞ்சி இருக்கிற வாழ்நாள் முழுவதும் மாதாந்திர வழங்கும் தொகையை நீ தொடர்ந்து பெறலாம் அப்போ எப்போ தான் பணத்தை எடுக்க தொடங்கலாம் 65 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் எப்போ வேணாலும் மத்திய சேமை நிதியை உன் வழங்கு தொகையை ஆரம்பிக்க சொல்லலாம் அப்படி நீ மறந்துட்டேன்னு வச்சுக்க 70 வயசு ஆகும்போது மத்திய சேமை நிதி கழகம் தானாகவே இந்த வழங்கு தொகையை ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் ஒவ்வொரு மாதமும் அவங்க எவ்வளவு தொகையை கொடுப்பாங்க அது போதுமானதாக இருக்குமா இது உன் ஓய்வு காலம் நீ தான் திட்டமிடணும் உனக்கு அதிகம் தேவைப்படும் நீ நினச்சா இன்னும் அதிகம் ஒதுக்கி வை இல்லை உன் வழங்கு தொகைகள் ஆரம்பிக்கிறத இன்னும் கொஞ்சம் தள்ளி வை நீ தள்ளி வைக்கிற ஒவ்வொரு வருஷத்துக்கும் உன் வழங்கு தொகைகள் 7 விழுக்காடு அதிகரிக்கும் அப்படின்னா நான் எடுக்கிற எந்த தொகையும் எடுத்து உடனே வங்கி கணக்கில் போட்டு வச்சா அங்கே இன்னும் பாதுகாப்பாக இருக்கும்ல அந்த தொகையை எடுத்து அப்படியே சேமிப்பு கணக்கில் போட போறியா மத்திய சேமை நிதி 6 விழுக்காடு வர வட்டி கொடுக்குறாங்க எந்த வங்கியாவது அதை ஈடு கொடுக்க முடியுமா மேலும் உனக்கு பணம் தேவைப்படும் பொழுதெல்லாம் பேனாவை பயன்படுத்தி பணத்தை திரும்ப எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட உடனடியாக உண்மையாவா வாவ் இதை பற்றி நான் எந்த குரூப் சேட்லையும் கேள்விப்படலையே இனிமேல் இதை பற்றிலாம் நான் சொந்தமாக படித்து தெரிஞ்சுக்க போகிறேன் இனிமே உனக்கு எந்த தகவல் வந்தாலும் அது அதிகாரப்பூர்வ மூலத்தினால வந்ததா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சரி பார்த்துக்க உனக்கு வர்ற தகவல்லாம் உண்மை நினச்சி நம்பி ஏமாந்துடாத என்ன அதிகாரப்பூர்வ மூலங்கள் இருக்கு உன் ஃபோனை தான் காமிக்கிறேன்